யாக நிலத்தில் யோக செல்வன். இறைவன் திருவருள் பெற்ற சிலாதர் தம் இருப்பிடம் திரும்பினார். பகவான் அருளால் தமக்கு கூடிய விரைவிலேயே அற்புத செல்வன் உண்டாவான் என்ற நம்பிக்கையோடு அவர் தம் அனுஷ்டானங்களை குறைவுறாது நடத்தி வந்தார். ஒரு சமயம் யாகம் செய்ய எண்ணியவராய் யாகசாலை அமைந்திருக்க வேண்டிய நிலத்தில் முதலில் விதிப்படி வழிபாடுகள் நடத்தி கலப்பை கொண்டு உழத் தொடங்கினார். அப்போது கலப்பை தடைப்பட்டது. அங்கே மண்ணை தள்ளி பார்த்தார். உள்ளே சிறு பெட்டி இருப்பதை கண்டார். அதை வெளியே எடுத்து திறந்தபோது பெட்டியினுள் திவ்ய தேஜசுடன் அழகிய ஆண் குழந்தை ஒன்று இருப்பதை கண்டார். வானிலிருந்து தேவர்கள் மலர் தூவி அஞ்சலி செய்தனர். திக்குகளில் தேவ துந்துபியின் மங்களகரமான நாதம் எதிரொலித்தது. சிலாத முனிவர் சிறிது நேரம் தம்மையே நினைக்கும் போது அவர் நெஞ்சம் பக்தியால் தழுதழுத்தது. அவர் கண்களிலிருந்து நீர் கொட்டியது. வானை நோக்கி இரு கைகளையும் கூப்பி வணங்கினார். மகேஸ்வரா, உன் கருணையே கருணை, என் மனக்குறை நீங்க எனக்கு அருளியபடி நீயே எனக்கு மகனாக தோன்றியிருக்கிறாய் என்றே நினைக்கிறேன். சர்வேசா, சகல லோகங்களுக்கும் தந்தையாக விளங்கும் உனக்கு நான் தந்தையா? உன் விளையாட்டை யார்தான் உணர முடியும் என்று பக்தி பரவசத்தோடு கூறினார். பின்னர் இரு கைகளாலும் குழந்தையை வாரி எடுத்து மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டு மகிழ்ந்தார். அவர் உள்ளம் சந்தோஷ சாகரத்தில் நீந்தியது. மாறி மாறி அதன் கண்ணங்களில் முத்தமிட்டார். தம் முகத்தோடு குழந்தையின் முகத்தையும் சேர்த்து வைத்து அணைத்து ஆனந்தப்பட்டார். குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆசிரமம் வந்து மனைவியிடம் கொடுத்தார். குழந்தையை கண்டதும் அந்த அம்மாள் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டவளாய் இரு கைகளிலும் வாங்கி அணைத்து கொண்டாள். முனிவர்கள் எல்லோரும் சிலாதருக்கு அருந்தவ புதல்வன் தோன்றியது பற்றி கொண்டாடினார்கள். ஆசிரமத்திலே நாலொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான் குழந்தை. உரிய வயதில் அவனுக்கு அக்ஷராபியாசம் செய்து வைத்தார் சிலாதர். 7வது வயதில் உபநயனமும் முடித்து வைத்தார். தவத்தில் மிக்க முனிவர்களை கொண்டு குமாரனுக்கு சகல சாஸ்திரங்களையும் சொல்லி வைத்தார். ஒரு நாள் சிலாத்த முனிவருடைய ஆசிரமத்துக்கு மித்ரா வருணர் இருவரும் வந்தார்கள். முனிவர் அவர்களை பக்தியோடு வரவேற்று உபசரித்தார். குமாரனை அழைத்து வந்து அவர்களை நமஸ்கரிக்க செய்தார். குமாரன் அவர்கள் இருவரையும் நமஸ்கரித்த போது அவர்கள் புகழுடன் வாழுமாறு அவனை ஆசீர்வதித்தனர். சிலாத்தர் அவர்களை வணங்கி, பெரியோர்களே, தீர்காயுசுடன் வாழுமாறு அனுகிரகம் செய்யாது இவ்வாறு வாழ்த்தியது ஏன் என்று கேட்டார். முனி சிரேஷ்டரே, தாங்கள் கேட்டதால் நாங்கள் சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. தாங்கள் குமாரன் தீர்காயுசுடன் வாழ முடியாதிருப்பதை நாங்கள் உணர்ந்ததால் அவ்வாறு வாழ்த்தவில்லை என்று இவர்கள் சொல்லும்போது முனிவர் குறுக்கிட்டார். பூஜிக்க தகுந்தவர்களே, அப்படியானால் என் குமாரனுக்கு மிருத்யு பயம் இருக்கிறதா என்று பதட்டத்தோடு கேட்டார். இவன் இன்னும் ஒரு ஆண்டு காலமே வாழ்வான். இவன் ஆயுள் அதற்கு மேல் விதிக்கப்படவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டனர். சிலாதர் நிலை குலைந்து விட்டார். இரவா புதல்வனை அவர் இறைவனிடம் வேண்டினார். ஈசனும் அவர் விருப்பம் நிறைவேறும் என அனுகிரகித்தார். அப்படியிருக்க மித்ரா வருணர் இருவரும் குமாரன் இன்னும் ஓராண்டே ஜீவித்திருப்பான் என்று கூறுகின்றனரே. முனிவருடைய உள்ளம் கலங்கியது. இறைவன் வாக்கு பொய்த்து விடுமா? மித்ரா வருணர்கள்தான் இல்லாததை சொல்வார்களா? நடக்க போவதை அவர்கள் நன்கு அறிந்தே சொல்லியிருக்கின்றனர். முனிவர் தவியாய் தவித்தார். எத்தனை அருமையாக அவர் மகனை வளர்த்து வருகிறார். அவரை விட்டு அவன் போய்விடுவானா? அந்த பிரிவை அவர் எவ்வாறு தாங்க முடியும்? மகனை இழந்த பின் அவர் எவ்வாறு தெம்புடன் நடமாடுவார்? அற்பாயுளில் மகன் இறக்கவா அவர் கடுமையாக தவம் செய்தார்? இத்தனை துயருக்கு ஆளாக வேண்டியிருக்கையில் ஆரம்பத்திலே இம்மகனை தராதிருக்கலாமே. சிலாதர் பலவாறாக எண்ணி எண்ணி மனம் குமைந்தார். அவர் கண்கள் நீரை பெருக்கின. தந்தை படும் துயரத்தை குமாரன் கண்டான். மித்ரா வருணர் சொல்லி சென்றதை அவனும் அறிவான். அதன் பொருட்டே அவர் அவ்வாறு பரிதவிக்கிறார் என்பதை அவன் நன்கு உணர்ந்தான். தந்தையிடம் வந்து அவரை வணங்கினான். அப்பா என்று அழைத்தான்.
மகனே, என்ன வேண்டும் என்று நெஞ்சம் விம்மி கேட்டார் முனிவர். தங்கள் துயரத்தின் காரணத்தை நான் அறிவேன். அன்றைய தினம் மித்ரா வருணர் சொல்லி சென்றதை நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் இன்னும் ஒரு ஆண்டே வாழ முடியும் என்று அவர்கள் சொன்னது பற்றியே தாங்கள் வருந்துகிறீர்கள். முனிவர் குமாரனை இழுத்து தம்முடன் அணைத்து கொண்டு தேம்பினார். குமாரா, என் உள்ளம் படும் வேதனையை நான் எவ்வாறு கூறுவேன்? ஒன்றல்ல, இரண்டல்ல, ஓர் 1000 தேவ வருடங்கள் சகல சுகத்தையும் துறந்து தவம் செய்தேன். ஈசன் பிரத்யக்ஷமானார். இரவாத மைந்தனை அனுகிரகிக்க வேண்டும் என கோரினேன். அவரும் அருள் செய்தார். அந்த அருள் காரணமாகவே அயோனிஜனாக நீ தோன்றினாய். இத்தனை நாட்களும் உன்னை எத்தனையோ பாடுபட்டு நான் வளர்த்து வருகிறேன். இன்று ஈசன் கூறிய வார்த்தை பொய்த்து போகும்படியாகிவிட்டதே என்பதை நினைக்கும் போது என் உள்ளம் வெடித்து விடும் போல் இருக்கிறது. குறைந்த ஆயுளுடன் உன்னை இழக்கவா நான் பாடுபட்டேன்? என் தவம் அனைத்தும் வீணாகிவிட்டதடா குழந்தாய் என்று கதறினார் முனிவர். அவர் கண்ணங்களில் வழியும் நீரை துடைத்த குமாரன், அப்பா, தாங்கள் வருந்த வேண்டாம் என்றான். எவ்வாறு நான் வருத்தம் கொள்ளாதிருக்க முடியும்? கழிந்து போகும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை என்னிடமிருந்து கூற்றுவன் பிரித்து கொண்டிருக்கிறானே என்று அழுதார் சிலாதர். தந்தையே, தவத்தில் சிறந்த தாங்கள் இவ்வாறு வருந்துவது அழகல்ல. மானிடராக பிறந்துவிட்ட நமக்கு எத்தனையோ இடையூறுகள் தோன்றுவது இயற்கையே. அவற்றை கடந்து செல்வது பற்றி யோசிப்பதுதான் அறிவுடையோர் செயல். நாளையே என்னை காலன் கொண்டு போய்விட போவதில்லை. ஓராண்டு காலம் நமக்கு அவகாசம் இருக்கின்றது. எனக்கு அனுமதி தாருங்கள், நான் புறப்படுகிறேன். காலனை வென்று திரும்புவேன் என்றான் மைந்தன். சிலாதர் புத்திரனை கட்டி அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டார். குமாரா, ஓராண்டு காலம் சென்ற பின் கூற்றுவன் உன்னை என்னிடமிருந்து பிரித்து செல்ல இருக்கிறான். இன்றே நீ என்னிடமிருந்து பிரிந்து விடுகிறாயா என்று அழுதார். அப்பா, தங்கள் துயரம் என்னையும் வேதனையில் ஆழ்த்துகிறது. தங்களுக்கு அருளிய ஈசன் எனக்கும் அருள் செய்வார் என்று நம்பிக்கை இருக்கிறது. அவரை குறித்து தவம் செய்து அவர் அருளால் இரவா வரம் பெற்று திரும்புகிறேன் என்றான் குமாரன். தந்தையிடம் விடை பெற்று கானகம் வந்த குமாரன் சிவனை குறித்து தவம் புரியலானான். சிந்தனையை வேறு எதிலும் செல்லவிடாது ஈசன் திருவுருவையே தியானித்து வந்தான். அவன் தவத்தால் சந்தோஷமடைந்த ஈசன் தேவியுடன் அவன் முன்பு தோன்றினார். குமாரா, உன் தவத்தை முடித்துக்கொள். உன் எண்ணத்தை நான் அறிவேன். ஆவி அழிக்கும் கூற்றுவன் உன்னிடம் அணுகமாட்டான் என்று அன்புடன் சொன்னவராய் அவன் தலையிலே தம் கரத்தை வைத்தார். ஈசன் திருக்கரம் பட்டதுமே குமாரனுடைய உடல் சிவகோலம் கொண்டது. அழகிய பிரகாசத்தோடு விளங்கும் அவன் எழுந்து இருகரம் கூப்பி அன்னலை வணங்கினான். ஈசன் தம் அருகில் இருந்த தேவியை பார்த்து, தேவி, இவன் நம் குமாரன், உன் அனுக்கிரகம் இவனுக்கு இருக்கட்டும் என்றார். பின்னர் குமாரனை பார்த்து, முனிபுத்ரா, உன் அன்னையை பணிவாய் என்றார். அம்மா, இக்குழந்தையை கருணையுடன் ஏற்க வேண்டும் என்று சொன்னவாறு சிலாதருடைய புத்திரன் தேவியின் திருவடிகளில் விழுந்து நமஸ்கரித்தான். அண்ணல் பங்கு உறையும் அம்மை முனிபுத்திரனை இரு கைகளாலும் வாரி எடுத்து அணைத்து கொண்டாள். குமாரா, உன்பால் என் அருள் என்றும் உண்டு. உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்றார். தாயே, என் தந்தை தங்கள் நாதரிடம் இரவா பிள்ளை வேண்டும் என வரம் கோரி என்னை அடைந்தாராம். ஈசன் திருவருளுக்கு பாத்திரமான எனக்கு இன்னும் சில நாட்களே இவ்வையகத்தில் வாழ்வு என்பதை மித்ராவருணர் மூலம் கேள்விப்பட்டதிலிருந்து அவர் துக்க சாகரத்தில் ஆழ்ந்துவிட்டார். ஐயன் வார்த்தை பொய்த்துவிட்டதே என கலங்குகிறார். ஈசன் அருளியது ஒருபோதும் மாறாது என கூறி நான் தவம் செய்ய வந்தேன். உங்கள் இருவர் தரிசனமும் பெற்றேன். இனி நடக்க வேண்டியது பற்றி உங்கள் பொறுப்பு என்றான் பணிவுடன். தேவி மெல்ல சிரித்தபடி குமாரனுடைய கன்னங்களை தடவினாள். குழந்தாய், ஐயன் வார்த்தை ஒருபோதும் பொய்க்காது. உன்னை காலன் ஒருபோதும் அணுக மாட்டான். உலகிலே நீ இருக்க வேண்டிய காலம் முடிவடையும் தருணம் வந்துவிட்டதே அன்றி உயிர் கொண்டு செல்ல காலன் வரும் சமயமல்ல என்ற தேவி அவனுக்கு அநேக வரங்களை அளித்ததோடு திருப்தியுறவில்லை. நாதன் பக்கம் திரும்பினாள். சுவாமி,
நம் குமாரனை நம் கணங்களுக்கு தலைவனாக முடிவு சூட்ட வேண்டும் என்றார். தேவியின் எண்ணத்தை ஈசனும் தலையசைத்து ஆமோதித்தார். அப்போதே அவர் விநாயகனை நினைத்தார். அடுத்த க்ஷணம் வேழமுகத்தோன் கணங்களோடு அங்கே தோன்றி ஈசனையும் தேவியையும் நமஸ்கரித்தார். தந்தையே, என்னை அழைக்க காரணம் என்ன? மலைகளை பிடுங்கி வர வேண்டுமா? கடலை குடிக்க வேண்டுமா? இந்திராதி தேவர்களை இமைக்கும் நேரத்தில் இங்கு கொணர வேண்டுமா? சொல்லுங்கள் என்றார். விநாயகா, அவனும் நம் குமாரனே. இவனை கணங்களுக்கு தலைவனாக நியமிக்க திருவுள்ளம் கொண்டுள்ளோம். ஆவண செய்ய வேண்டும் என்றார் ஈசன். தந்தையின் விருப்பத்தை மனமுவந்து ஏற்ற விநாயகர் உடனடியாக ஆக வேண்டிய காரியங்களை கவனித்தார். சிவகணங்கள் அபிஷேகம் செய்வதற்கான பொருட்களை கொண்டு வந்து குவித்தனர். அப்போது விஷ்ணு கருடன் மீது ஆரோகணித்தவராய் அங்கு வந்து ஈசனை பணிந்தார். செழும் கமல வீட்டுரையும் பிரமன் அன்னவாகனத்தில் ஏறி அங்கு வந்து விரிசடை அண்ணலை போற்றி தொழுதார். மற்றும் யக்ஷர்களும் கிண்ணரர்களும் கந்தர்வர்களும் சிலாதர் புத்திரர் நந்தியாக கணங்களுக்கு தலைவனாக முடிசூடப்பட போகும் வைபவத்தை காண வந்து கூடினர். இந்திரன் தேவர்களுடன் வந்து கைலாசநாதனை கைகூப்பி தொழுது நின்றான். அனைவரையும் வரவேற்ற ஈசன் பிரமனை அழைத்து நந்திக்கு அபிஷேகம் செய்து வைக்குமாறு சொன்னார். கங்கை முதலான நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை தேவர்கள் முதலானோர் முன்னிலையில் வேத கோஷங்களிடையே பிரமன் அபிஷேகம் செய்து வைத்தார். விஷ்ணு நந்தியை ஆசனத்தில் அமர்த்தி சிவகணங்களுக்கு தலைவனாக மணிமுடி சூட்டினார். சுயச்சை என்ற கன்னியை அழைத்து வந்து அவளை மணந்து கொள்ளுமாறு தேவர்கள் வேண்டினர். ஈசன் திருவருளுடன் நந்தி சுயச்சையை மணந்து கொண்டான். தேவர்கள் முதலானோர் மலர் தூவி வாழ்த்தினர். கிண்ணரர்களும் வித்யாதரர்களும் இன்னிசை பாடினர். சிவகணங்கள் ஒவ்வொருவராய் வந்து நந்தியை பணிந்து அவரை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டனர். ஈசன் சிலாத முனிவரையும் அவர் மனைவியையும் கைலாசத்தில் மகிழ்ந்திருக்க அழைத்து கொண்டார். நந்தி என்றும் ஈசன் அருகிலேயே இருந்து அவர் ஏவல்களை பக்தியுடன் புரிந்து வருகிறார். இவ்வாறு நந்தி சனத்குமாரருக்கு ஈசன் மகிமையை எடுத்துரைத்தார்.